திருச்சிற்றம்பலம் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இப்போ திருஞான சம்பந்தர் சரித்திரத்தை கேட்டின்றிருக்கோம் இல்லையா? ஞான சம்பந்தர் சிவனடியார்களுடன் திருமருகல் என்ற க்ஷேத்திரத்துக்கு இப்போ வருகிறார். அந்த ஊரிலே ஒரு அழகான கோவில். இறைவன் பெயர் மாணிக்கவண்ணர், இறைவி வண்டுவார்குழலி அம்மை. ஞான சம்பந்தர் இறை வழிபாடு செய்ய கோயிலுக்கு வந்துட்டிருக்கார். அது விடியற்காலை நேரம். அப்போ ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்கிறது. சம்பந்தர் கருணை மிக்கவர் அல்லவா? அக்கன்னிகையின் அருகில் சென்று, அம்மா ஏன் அழுகிறாய்? பயப்படாதே, உன் துன்பத்தை சொல்லுமா என்றார். அந்த அபலை பெண் சம்பந்தரை விழுந்து வணங்கினாள். இரு கைகளையும் தலைமேல் கூப்பி கண்ணீர் மல்க வேண்டினாள். பெருமானே, நான் மணக்க இருந்த மணமகன் இரவு பாம்பு தீண்டி இறந்து விட்டார். நான் இப்போது நிர்கதியாய் நிற்கிறேன். செய்வதறியாது திகைக்கிறேன். தாங்கள் என் துயரத்தை துடைக்க வேண்டும் என்று பணிந்தாள். திருஞான சம்பந்தர் இறைவனிடம் கசிந்துருகி இந்த பெண்ணுக்காக இறைஞ்சுகிறார். அறிவினான் ஆகுவதுண்டோ, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்ற திருக்குறளுக்கேற்ப மற்றவர்கள் துயரத்தையும் தன் துயர் போல் ஏற்று இறைவனிடம் வேண்டுகிறார் சம்பந்தர். சம்பந்தருக்கு எவ்வளவு கருணை பாருங்கோ. மருகப்பெருமானே, உன்னையே இந்த பெண் நினைந்து இரவும் பகலும் வழிபடுபவள். நன்னெறியிலிருந்து மாறுபடா கொள்கை உடையவள். இப்படிப்பட்ட நங்கையின் துயரத்தை நீக்குவாயாக என்று பொருள்பட, சடையாய் எனுமாள் என்று இந்தளப்பண்ணில் திருப்பதிகம் பாடுகிறார். சடையாயேனுமால் சரணியேனுமால் விடையாயேனுமால் வெறுவா விழுமால் சடையாயேனுமால் சரணியேனுமால் விடையாயேனுமால் வெறுவா விழுமால் மடையார் பூவளை மலரும் மருகல் உடையாய் தகுமா இவள் உள்மெலிவே மடையார் கூவளை மலரும் மருகல் உடையாய் தகுமா இவள் உள்மெலிவே ஏ மருகல் பெருமாள் வயஞானம் வல்லார் மருகல் பெருமாள் உயர் ஞானம் உணர்ந்து அடி உள்குதலாலியல் ஞான சம்பந்தன பாடல் வல்லார் இயல் ஞான சம்பந்தன பாடல் வல்லார் மியஞானமெல்லாம் விளங்கும் புகழே. திருச்சிற்றம்பலம். என்ன ஆச்சரியம்! அந்த ஆண்மகன் விஷம் நீங்கி உயிர் பெற்று எழுந்தான். எல்லோரும் இந்த அதிசயத்தை கண்டு, நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா என்று கோஷமிட்டனர். இருவரும் ஞானசம்பந்த பெருமானை வணங்கினர். சம்பந்தர் அங்குள்ள பெரியவர்களிடம் இவர்கள் இருவருக்கும் திருமணம் ஏற்பாடு செய்து நடத்த சொல்ல திருமணமும் இனிது நிகழ்ந்தது. இன்றும் திருமணம் தடைப்பட்டாலோ, காலம் தாழ்த்தி கொண்டே போனாலோ, சடையாயினுமால் என்ற இந்த பதிகத்தை பக்தி ஸ்ரத்தையுடன் ஓதினால் திருமணம் விரைவில் நடந்தேறும் என்பது நம்முடைய நம்பிக்கை. நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. இப்போ சம்பந்தர் திருமருகல் க்ஷேத்திரத்தில் இருந்து கிளம்பி திருச்செங்காட்டங்குடி சென்று பிறகு திருப்புகலூர் வருகிறார். இந்த ஊரிலே முருகநாயனார்னு ஒரு சிவபக்தர். நமசிவாய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே மலர்களை பறித்து மாலையாக கட்டி இறைவனுக்கு சூட்டுவார். 63 நாயன்மார்களில் ஒருவரான இவர் மடத்திலேதான் திருஞான சம்பந்தர் தங்கியிருந்தார். அப்போ அப்பர் பெருமான் இந்த ஊருக்கு வரார்னு கேள்விப்பட்டு ஆனந்தமடைந்து அவரை எதிர்கொண்டழைத்தார். அப்பர் பெருமானுக்கோ ஞானசம்பந்தரை சந்தித்ததிலே ரொம்ப மகிழ்ச்சி. சம்பந்தர்
அப்பர் பெருமானே, தாங்கள் எந்த ஊரிலிருந்து வருகிறீர்கள் என்று வினவ, நான் திருவாரூரீசனை கண்ணாரக் கண்டு இங்கு வந்தேன் என்று அப்பர் சொல்ல, அப்பரே, நீங்கள் திருவாரூரீசனின் பெருமைகளை சொல்கிறீர்களா என்று சம்பந்தர் ஆவலுடன் கேட்டார். என்ன இருந்தாலும் சம்பந்தர் சிறுவயது பாலகன்தானே, கதை கேட்கணும்னு ஆசையா இருந்திருக்கும் போல இருக்கு. அதுவும் அப்பரிடம் இறைவனின் கதை கேட்டா எவ்வளவு நன்னாயிருக்கும். உடனே அப்பரும் திருவாரூரீசனின் மகிமையையும் அங்கு நடந்த திருவாதிரை விழாவின் சிறப்பினையும் கோலாகலமாக நடந்ததையும் என்னென்று எடுத்துரைப்பேன் அப்பா என்று கூறி முத்துவிதானம் என்ற திருப்பதிகமாகவே பாடிவிட்டார். இப்பதிகம் திருவாதிரை திருப்பதிகம் என்று பெயர் பெற்றது. இப்போ அந்த பதிகத்தை பாடலாம். முத்துவிதானம் மணி போர்க்கவரி முறையாலே, முத்துவிதான மணி போர்க்கவரி முறையாலே, பத்தர்களோடு பாவையர் சூழ பலி பின்னே ஏவித்தக கோல வெண்டலை மாலை விரதிகள் அத்தன்னாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் பாரூர் பௌவ தானை பத்தர் பணிந்தேத்த பாரூர் பௌவ தானை பத்தர் பணிந்தேத்த சீரூர் பாடல் ஆடலராத செம்மா பார்ந்து ஓரூர் ஒழியாது உலகம் எங்கும் எடுத்தேத்தும் ஆரூரந்தன் ஆதிரை நாளால் அது வண்ணம் ஆரூரந்தன் ஆதிரை நாளால் அது வண்ணம். திருச்சிற்றம்பலம். இந்த திருப்பதிகம் பண் குறிஞ்சியில் ராகம் ஹரிக்காம்போதியில் அமைந்துள்ளது. இப்படி திருவாரூரீசனின் சிறப்பை கேட்ட சம்பந்தருக்கு உடனே அங்கு போகணும்னு தோன்றிடுத்து. அவரின் அப்பரை நோக்கி, அப்பர் பெருமானே, திருவாரூர் சென்று ஆரூரீசனை தொழுது வணங்கி மீண்டும் இந்த திருப்புகலூருக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன், விடை கொடுங்கள் என்று கூறி திருவாரூருக்கு சிவனடியார்கள் புடைசூழச் செல்கிறார். ஆரூரமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையரா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, திருச்சிற்றம்பலம்.